Hi guys, welcome back to Shri Shakti Vlogs. உங்களோட இணைப்பது நான் ஸ்ரீசரண். Hi guys, welcome again. வீடியோக்குள்ளே போக முன்னாடி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணாமல் யாராச்சும் பார்த்தீங்க மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நிறையவே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிறீங்க, மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், இங்கே நம்ம என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக ஒரு பட்ஜெட் ரேட்டில் லான்ச் ஆன மொபைலுங்க, யா ரெட்மி நோட் 10 பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் ரேட்டுக்கிற மொபைல் யாராலையும் உங்களுக்கு சொல்ல முடியுதுங்க, அதுவும் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மொபைலும் கூட. இதோட டிஸ்அட்வான்டேஜ் அது அட்வான்டேஜஸ் எதெல்லாம் பக்காவாக இருக்குது, எதெல்லாம் சுமாராக இருக்குது, எதெல்லாம் மோசமாக இருக்குதுன்னு நான் சொல்ல போகிறேன். ஓகே, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து அட்வான்டேஜஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா டிசைனுங்க. டிசைன் வந்து நல்ல ஒரு செம்மையான டிசைன் வந்து தந்துருக்குறாங்க. பிளாஸ்டிக் தான் தந்துருக்குறாங்க குறை சொல்லலை, ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுட்டு நிறையா பேர் பிளாஸ்டிக் தான் தராங்க. ஆனால் இவங்களும் வந்து நெசிறது கிளாஸ் தந்துருந்தாங்க. ஆனால் டிசைனை பற்றி பார்த்தோன்னா வேறு லெவலில் பக்காவாக மாசிவாக இருக்குங்க. அந்த மேட் ஃபினிஷிங்லாம் ஒவ்வொன்றும் அப்படி இருக்குது. கேமராவை போட்டு சேர்த்து பார்த்தோன்னா நல்ல ஒரு ப்ரீமியரான டிசைனே சொல்லலாங்க. டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா கார்னிங் ஒரு 3 பிக்சரோட வந்து சூப்பர் அமௌண்ட் ஸ்க்ரீன் வித் 6.43 சொல்கிறது வருதுங்க. இதெல்லாம் தந்துட்டு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே தராமல் இருந்தால் எப்படி? ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவே இருக்குது, நீங்கள் நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். அதில் அதே மாதிரி அக்செப்ட் ரேஷியோ 20:9 ரேஷியோ தந்துருக்குறாங்க. ஃபோனோட ஆடியோ பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேலன்ஸான குவாலிட்டி தந்திருக்கிறாங்க. ஸ்டீடியோ ஸ்பீக்கரோட வந்திருக்கு, ரொம்பவும் பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாங்க. அதே மாதிரி சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப தூம் 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 அப்படின்னு இல்லாமல் ஒரு ரூமுக்கு ஏற்ற சவுண்ட் குவாலிட்டி தந்திருக்கிறாங்க. நல்ல ஒரு பேலன்ஸ் அண்ட் மைல்டான சவுண்ட் குவாலிட்டி தந்திருக்கிறாங்கங்க. ஸோ அப்புறமா பேட்டரி பர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh உள்ள ஒரு பெரிய பேட்டரி தந்திருக்கிறாங்க. இந்த டைமில் ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி 0 to 100% சார்ஜாகிறதுக்கு உங்களுக்கு 43 minutes வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அப்புறமா ப்ராசஸர் பற்றி பார்த்தோன்னா ஸ்னாப் ட்ராகன் 678ங்கிற ஒரு சுமாரான கேமிங் பர்ஃபார்மன்ஸோட ப்ராசஸர் தந்திருக்கிறாங்க. இதை வச்சு நீங்கள் வந்து இந்த சப்வேஸ் டெம்பிள் ரன் அந்த மாதிரி கேம்லாம் விளையாடிக்கலாம். ஆனால் நான் வந்து ஃப்ரீ ஃபயர் தான் இப்போ விளையாடுவேன் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் வந்து போக்கோ X3 உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ் வந்து இருக்குங்க, அதுக்கு நீங்கள் மாறிக்கிறது ரொம்ப பெட்டரான ஐடியாங்க. ஸோ நம்ம வந்து அடுத்தது பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு போனஸ் அட்வான்டேஜ்னு சொன்னோன்னா ஐஆர் பிளாஸ்ட் வந்து தந்துருக்குறாங்க. இது வச்சு நீங்கள் ஏசி டிவி அந்த மாதிரிலாம் நிறைய கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது ஒரு போனஸ் அட்வான்டேஜ்னே சொல்லலாங்க. ஸோ அப்புறமா கேமரா பற்றி பார்த்தீங்கன்னா 48 MP உள்ள ஒரு ரியர் ஃபேஸிங் கேமரா தந்துருக்குறாங்க. அல்ட்ரா வைட் சென்சர் 8 MP, மேக்ரோ டெப்த் 2+2 MP தந்துருக்குறாங்க. ஸோ மைக்ரோ கேசென்சாரில் பெரிய ப்ராப்ளம் இருக்குங்க, அதை நான் உங்களுக்கு அட்வான்டேஜ் செக்ஷனில் சொல்கிறேன். அடுத்தது நம்ம வந்து பார்க்க போகிறது பாடிங்க. பாடி பற்றி பார்த்தீங்கன்னா 178 grams வந்து தந்திருக்கிறாங்க. நல்ல ஒரு லேஸ் வெயிட்னே சொல்லலாம், ஏன்னா 5000 mAh பேட்டரி தந்திருக்கிறாங்க. அதுக்கு வந்து இந்த வெயிட் வந்து ஒரு சூட்டபிளான வெயிட்னே சொல்லலாங்க. அதே மாதிரி ஓஎஸ் ஆண்ட்ராய்டு 11 வெர்ஷனில் வந்து லைட்ருக்கு. அதே மாதிரி 8.3 mm திக்னஸ் தந்துக்கிறாங்க, ரொம்ப பெரிய திக்னஸ்னே சொல்லலாங்க. ஓகே, நம்ம வந்து அடுத்த அட்வான்டேஜுக்கு போயிடலாம். வாங்க ஓகேங்க, நம்ம வந்து அட்வான்டேஜ் செக்ஷனை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ டிஸ்அட்வான்டேஜுக்கு வந்தோன்னா மைக்ரோ சென்சரில் ஒரு முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் தந்திருக்கிறாங்க. மைக்ரோ கேமராவுமே 2 MP தந்திருக்கிறாங்க, ஆனால் சென்சார்லேயும் கோட்டை விட்டுருக்குறாங்க. ஷவுமி சென்சார் வந்து அப்பப்போ நல்லாயிருக்கு, அப்பப்போ நல்லா இல்லை, அந்த மாதிரி தான் ஒரு குவாலிட்டின்னு தருதுங்க. ஸோ ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அன்குவாலிட்டி தான் இருக்குங்க. அடுத்து நம்ம வந்து பார்த்தோன்னா செல்ஃபி போர்ட்ரேட் மோடில் வந்து கொஞ்சம் குளறுபடி தந்திருக்கிறாங்க ஷவுமி. ஏன்னா வந்து நார்மல் கேமராவில் எடுக்கிற போர்ட்ரேட் மோடை விட செல்ஃபி கேமரா எடுக்கும் போது கொஞ்சம் அந்த பிளாக் ஷேடோஸ் எல்லாம் தெரிஞ்சு அந்த மாதிரி நல்லா மாதிரி ஃபீலிங் கொடுக்குதுங்க. ஆனால் அப்பப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருக்குங்க செல்ஃபி போர்ட்ரேட் மோட். ஸோ இதெல்லாம் வந்து அப்பப்போ நல்லா இருக்குது, அப்பப்போ நல்லா இல்லாத டிஸ்அட்வான்டேஜ் தாங்க. ஆனால் நம்ம வந்து மெயினான டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா ப்ராசஸர் ஹீட்டிங்க.
அந்த கேமரா பம்புக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆகுது. மொபைல் ப்ராசஸர் வந்து அப்படி ஹீட் ஆகுது. நம்ம வந்து ஹெவி ப்ரௌஸ் பண்ணணும், இல்லைன்னா நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர், பப்ஜி அந்த மாதிரி ரொம்ப அதிகமான கேம்ஸ் வந்து நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆடணும்னா நல்ல வந்து ஒரு ஹீட்டிங் கண்டிஷன்லேயே இருக்குதுங்க. அப்புறமா வந்து லாஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆட் மொபைலுங்க. இது வந்து ஆட்ஸ் வந்து எக்கச்சக்கமான ஆட் வந்துகிட்டே இருக்கும். ஆட் மொபைல் இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அது எப்படியாச்சும் அப்டேட் பண்ணாங்கன்னா பரவாயில்லைங்க. ஸோ எப்படி இருந்துச்சு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் அட்வான்டேஜ் உங்களுக்கு பார்ட் வைஸாக தனித்தனியாக சொல்லிட்டேங்க. இன்னும் சாய்ஸ் எடுக்கிறது உங்களோட முடிவாக. டேக் யூர் சாய்ஸ் இன் திஸ் டைம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. டேட்டா பேபி சி யூ. அப்படியே போகும்போது லைக்கை தட்டி விட்டு போயிருங்க. Bye.